இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். யாரைத்தான் குறை சொல்வதோ, அரிசி அறவே இல்லை. மைதின் பேர் அங்காடியிலும் உள்நாட்டு அரிசி விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அதன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அமீர் அலி மைடின் கூறினார். இதற்கு முன்பு தினசரி எங்களுக்கு 1000 முதல் 2000 உள்நாட்டு அரிசி மூட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டன. ஆனால் இப்போது இது 50 முதல் 100 அரிசி மூட்டைகளாக குறைந்துவிட்டது என அவர் சுட்டிக்காட்டினார். இது புதிய கதை அல்ல. உண்மையிலேயே இப்போது மிகவும் நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு அரிசி அறவே இல்லை. எந்த பேரங்காடிக்கு சென்றாலும் காலையிலேயே 50 முதல் 100 அரிசி மூட்டைகள் அங்கு இருக்கலாம். ஆனால் அவை 1 மணி நேரத்திற்குள் விற்று தீர்ந்துவிடும் என அவர் தெரிவித்தார். அரிசி அறவே இல்லை. சனிக்கிழமை பகல் 2 மணிக்கு நான் வந்தேன். SST 5 ஒரு அரிசி மூட்டை கூட இல்லை. USJ சுபாங்கில் உள்ள மைடீரில் எங்களுக்கு தினசரி 2000 அரிசி மூட்டைகள் தேவைப்படுகிறது. ஆனால் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை 50 அல்லது 100 மூட்டை அரிசி தான் கிடைக்கிறது. சில விநியோகிப்பாளர்கள் அரிசி விநியோகத்தை அறவே செய்வதில்லை. 1 வாரம் ஆகியும் அரிசி விநியோகம் இல்லை என அஸ்ட்ரோ அவானியிடம் தெரிவித்தார். வியாபாரிகளுக்கு மட்டுமன்றி B40 தரப்பை சேர்ந்த மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றார் அவர். 1 போஸ்கூ சிறையில் இருந்தாலும் 1000 பாஸ்கூக்கள் உருவாக்கப்படுகின்றனர். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ரசாக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவரின் போராட்டத்தை 1000 பேர் வெளியே தொடர்வதாக தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜாகித் அமிடி கருத்துரைத்தார். இன்று அம்னோ தலைமையக கட்டிடத்தில் மலேசிய மக்கள் சக்தியின் 15வது ஆண்டு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டினை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய ஜாகித் அமிடி, நஜிப்பிற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக புலப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் சட்டத்துறை தலைவர் டான்ஸ்ரீ டோமி தோமஸ் எழுதிய புத்தகத்திலும் இந்த விவகாரம் குறித்த தகவல் உள்ளது. அதிலும் முன்னாள் முதலாளி வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் தான் தாம் இவ்வாறு செய்ததாக அந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே நஜிப் வழக்கு தொடர்பாக அரச விசாரணை நடத்த மக்கள் அவையிலும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. எனவே கூடிய விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது என்றார் அவர். அதே சமயம் நஜிப்பின் நிலையை எண்ணி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு கட்டாயம் நீதி கிடைக்கும். 1 போஸ்கூ சிறையில் இருக்கிறார். ஆனால் அவர் 1000 பாஸ்கூக்களை உருவாக்குகின்றார் என ஜாகித் குறிப்பிட்டதும் அரங்கில் கூடியிருந்த மக்கள் பலத்த கரகோஷம் எழுப்பினர். உலகிலேயே மிக சிறந்த ரொட்டியாக ரொட்டி சனாய்க்கு அங்கீகாரம். மலேசியர்கள் மிகவும் விரும்பி சாப்பிடும் ரொட்டி சனாய் உலகிலேயே மிக சிறந்த ரொட்டி எனும் அங்கீகாரத்தை டெல்ஸ் அட்ஸ் என்னும் அமைப்பு வழங்கி இருக்கிறது. அதனுடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராமில் இந்த அறிவிப்பு இன்று செய்யப்பட்டது. இந்தியாவின் மிக பிரபலமான நான் ரொட்டியை இந்த ரொட்டி சனாய் வீழ்த்தி இருக்கிறது. அதே சமயம் உலகிலேயே மிக சிறந்த பஸ்ட்ரி என்னும் ரொட்டியை தயாரிக்கும் ஐரோப்பாவை சேர்ந்த ரொட்டியையும் ரொட்டி சனாய் வீழ்த்தி உள்ளது. இந்த அமைப்பு பதிவு செய்த உலகிலேயே மிக சிறந்த 50 ரொட்டிகளின் பட்டியலில் ரொட்டி சனாய் முதல் இடத்தை பிடித்தது. இந்த அமைப்பிடம் இருந்து ரொட்டி சனாய் அந்த அங்கீகாரத்தை பெறுவது இது முதன் முறை அல்ல. ஏற்கனவே ஜூலை மாதம் உலகிலேயே மிக சிறந்த ரொட்டி என்ற அங்கீகாரத்தை இது பெற்றது. தற்போது இந்தியாவின் நான் ரொட்டியை தோற்கடிப்பதில் ரொட்டி சனாய் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு அனைத்துலக வலைத்தளம் உலகிலேயே மிக சிறந்த சாலையோர உணவாக ரொட்டி சனாயை அங்கீகரித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தொண்டை குழிக்குள் சிக்கிய திராட்சை. 10 நாள் உயிருக்கு போராடிய சிறுமி மரணம். தாமான் மெர்போக் புக்கிட்கட்டில் மலாக்காவில் திராட்சை பழத்தை சாப்பிட்ட போது 2 வயது சிறுமியின் தொண்டை குழிக்குள் ஒரு திராட்சை பழம் சிக்கி கொண்டது. உயிருக்கு போராடிய நிலையில் மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுமி 10 நாள் உயிருக்கு போராடிய பின் உயிர் இழந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நூர் அரியானா டனிஷா முகமது ஜைட் என்னும் அந்த சிறுமி நேற்று காலை 9:23 மலாக்கா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் மரணமுற்றார் என்று மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டபர் படிட் கூறினார். கடந்த August 31 இரவு 8:18 அளவில் அந்த சிறுமி தனியார் மருத்துவமனையில் இருந்து மலாக்கா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்ததாக மலாக்கா மருத்துவமனை மருத்துவ அதிகாரியிடம்
விசாரணை செய்தபோது தெரிய வந்தது. முன்னதாக இச்சிறுமி புக்கிட் கட்டிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். திராட்சை பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்த போது அதில் ஒரு பழம் இச்சிறுமியின் தொண்டை குழுக்கில் சிக்கி கொண்டதை உணர்ந்த குடும்பத்தார் அச்சிறுமியை இம்மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அந்த திராட்சை பழத்தை வெளியே எடுத்திருக்கின்றனர். ஆனால் அச்சிறுமியின் உடல்நிலை சீரடையவில்லை. அவருக்கு சுவாச உதவி கருவி பயன்படுத்தப்பட்டது. நிலைமை மோசம் அடையவே அச்சிறுமி மலாக்கா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு 10 நாட்கள் உயிருக்கு போராடிய அச்சிறுமி நேற்று காலை மரணமுற்றார். சிறுமியின் மரணம் குறித்து மலாக்கா மருத்துவமனை சார்பில் போலீஸில் புகார் செய்யப்படவில்லை. அச்சிறுமியின் குடும்பத்தாரும் போலீஸில் புகார் செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.